புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இன்றைய தினம் நாம் பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியில், இந்த குருமகிமை நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய ஆலயம் சென்னை அஸ்தினாபுரத்தில் மாருதி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராம ஆஞ்சநேயர் ஆலயம். தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய உற்சவர் விக்கிரகங்கள் இந்த ஆலயத்தின் பிரதான மூர்த்தியான, பிரதான தேவதையான பத்மாவதி தாயாரையும், அருகே ஆண்டாளையும் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பத்மாவதி தாயார் நம்ம சொல்ல தேவையில்லை. திருப்பதிக்கு போனோம் அப்படின்னா தாயாரை தரிசனம் செய்துவிட்டு மேலே ஏழுமலையானை தரிசனம் செய்வோம். இன்றைக்கு ஆண்டாள் அப்படின்னு சொன்னால் நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடியது திருப்பாவை. இந்த திருப்பாவையை தவிர அடுத்த விஷயம் என்னவென்றால், நமது அரசின் முத்திரையாக இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னாலே ஆண்டாள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த ஆலயத்தோட பிரதான உற்சவ மூர்த்திகள், நிறைய திருவிழாக்கள், நிறைய வைபவங்கள் இந்த ஆலயத்தில் நடந்து வருகின்றன. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருமே ஒரு அற்புதமான வைணவ ஆலயமாக, தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ராமபிரானாக இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம தியாகராஜ சுவாமிகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். ராம நாமத்தை சொல்லி கொண்டிருந்ததால் இந்த தியாகராஜ சுவாமிகள் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார், ராமபிரானோட பரிபூர்ணமான அருள் அவருக்கு எப்படி கிடைத்தது, அந்த மகானுக்கு கிடைத்ததுன்னு நம்ம பார்த்துட்டுருக்கோம். மும்மூர்த்திகள் என்று சொல்லப்படக்கூடிய தியாகராஜ சுவாமிகள், சியாமா சாஸ்திரி, முத்துசாமி தீட்சிதர், இவர்கள் மூவருமே அவதாரம் செய்தது திருவாரூர். இந்த மூன்று பேருக்கும் அவதாரம் எங்கே நடந்ததுன்னா திருவாரூர் பகுதியில் கிடைச்சது. திருவாரூரில் பிறந்தால் முக்தி என்று சொல்வார்கள். இந்த மூன்று மகான்களும் அந்த க்ஷேத்திரத்தில் அவதாரம் செய்தார்கள். பக்தியை பரப்பும் விதமாகவும், இறைவனுடைய பெருமைகளை பரப்பும் விதமாகவும் இந்த மூன்று பேரும் பல இடங்களுக்கும் சென்று இறைவனது லீலைகளை பற்றி பலரிடமும் பரப்பினார்கள். இந்த தியாகராஜ சுவாமிகளுக்கு ஒரே பணி என்னவென்றால் ராமநாமத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருப்பது, அந்த ராமனை மட்டுமே துதித்து கொண்டிருப்பது. இவர் வைத்திருக்கக்கூடிய பூஜா விக்கிரகங்களுக்கு ஒரு ஆலயத்தில் எப்படி கார்த்தால ஒரு திருப்பள்ளி எழுச்சி என்று நடக்கிறதோ, இவரது இல்லத்திலேயே அந்த விக்கிரகங்களுக்கு ஒரு திருப்பள்ளி எழுச்சியை செய்வாராம் தியாகராஜ சுவாமிகள். வீட்டில் வச்சுருக்கிற விக்கிரகத்தை ஒரு கோவிலாகவே மனசுக்குள்ள பாவிச்சு அது போன்ற ஒரு ஒப்பற்ற வழிபாட்டை செய்வாராம் இந்த தியாகராஜ சுவாமிகள். இரவு ஆன பிறகு ஒரு சயன கோலத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு பள்ளி அறை போன்ற ஒரு ஏற்பாட்டை அவரது கிரகத்திலேயே செய்து இந்த ராமரை இரவு நேரத்தில் சயனம் கொள்ள செய்வாராம். ராமரோட உண்மையான பக்தன், தியாகராஜ சுவாமிகளுக்கு உண்மையான ஒரு அருளை கொடுத்தது என்றால் இந்த ராமபிரான். அந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும். ஒரு பக்தன் எந்த அளவுக்கு தன்னை வருத்தி கொண்டு தன்னை வணங்குகிறான் அப்படிங்கிறத தான் சகல விதமான தெய்வங்களும் பார்த்து கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு உயரிய நிலையில இந்த ராமபிரானது சகல அருளை பெற்றவர் தியாகராஜ சுவாமிகள். நேற்றைய சொன்ன அந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சி, ஒரு உடல்நிலை கோளாறு காரணமாக படுத்து கொண்டிருக்கிறார், சளி தொந்தரவு, இவருக்கு ஒரு காய்ச்சல் வேறு. ஒரு பெண்மணி வந்து விசாரிக்கிறார், ராமுடு என்கிட்ட சொன்னா இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா என்னை போய் பார்த்துட்டு வர சொன்னான்னு புதிதாக வந்த பெண்மணி கமலத்திடம் சொல்கிறாள். கமலம் என்பவர் தியாகராஜ சுவாமிகளோட மனைவி. அவ யோசிக்கிறா, என்ன எதுன்னு தெரியலையே, யாருன்னு தெரியலையேன்னு. சரி பரவாயில்ல, ஆமாம், அவருக்கு காய்ச்சலாக இருக்கிறது, எத்தனையோ நான் பக்குவத்தை பண்ணி பார்த்துட்டேன், எத்தனையோ சிகிச்சை முறைகளை பண்ணி பார்த்துட்டேன், அவர் குணமாகலன்னு சொன்ன உடனே இந்த புதிதாக வந்த பெண்மணி என்ன செய்கிறாளாம், தான் ஒரு சின்ன ஒரு டப்பாவை எடுத்து கொடுத்து, இதற்குள் ஒரு சூரணம் இருக்கிறது, இந்த சூரணத்தை உனது கணவருக்கு, இந்த தியாகராஜருக்கு ஒருவேளை அவருக்கு கொடு, இந்த சூரணத்தை சாப்பிட்டார் அப்படின்னா அவர் சரியாயிடுவார்னு புதிதாக வந்த பெண்மணி சொல்கிறார். இந்த அம்மா அந்த சூரணத்தை வாங்கிக்கிறார். யார், தியாகராஜருடைய மனைவி. என்னடா அது, திடீர்னு வீட்டுக்கு வந்து ஒரு சூரணத்தை கொடுத்து கணவருடைய உடல்நிலை சரியாகிவிடும் சொல்றாளே அப்படின்னு சந்தோஷப்பட்டு, சரி இந்த சூரணத்தை பிறகு கொடுப்போம் கணவருக்கு என்று பத்திரப்படுத்தி வைக்கிறார். ஒரு 5 நிமிடங்கள் இருந்துவிட்டு அந்த இல்லத்திலிருந்து கிளம்புகிறாள் புதிதாக வந்த பெண்மணி. சரிம்மா நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு புதிதாக வந்த பெண்மணி தியாகராஜ சுவாமிகளின் இல்லத்தை விட்டு கிளம்புகிறார். அப்போதும் கூட இந்த தியாகராஜ சுவாமிகளோட மனைவிக்கு கேட்க தோன்றவில்லை, அம்மா தாங்கள் யார் என்று தெரியவில்லையே, தங்களது திருநாமம் என்ன சொல்லவே இல்லையே, நீங்கள் எந்த தெருவில் இந்த திருவையாற்றில் வசிக்கிறீர்கள் என்று சொல்லவில்லையே அப்படின்னு கேட்க தோணல். இந்த அம்மா போயாச்சு. இந்த அம்மா கடந்து செல்லும் போது தியாகராஜ சுவாமிகள் அந்த இல்லத்தின் கூடத்தில் படுத்து கொண்டிருக்கிறார்.
அந்த கூடம் இருக்கக்கூடிய பகுதியை இந்த பெண்மணி கடந்து செல்லும் போது ஒரே ஒரு பார்வை அந்த தியாகராஜ சுவாமிகளை பார்த்து திரும்பி பார்த்துவிட்டு இந்த பெண்மணி கடந்து செல்கிறார். தியாகராஜ சுவாமிகள் கேட்கிறார், என்னடா அது யாரோ போற மாதிரி இருக்கே, இந்த இடத்தை கடந்து யாரோ செல்வது போல இருக்கிறதே என்று நினைத்து கேட்கிறாரா, மனைவியை கூப்பிடுற, ஏ கமலம், யார் வாசல்ல போறது, யாரோ போறது போல இருக்கே, யார் உள்ள வந்துட்டு போறான்னு கேட்டபடனே அப்போதுதான் இந்த கமலத்திற்கு மீண்டும் தோன்றி விறுவிறுன்னு வாசலுக்கு ஓடுறா, அதாவது அந்த பெண்மணியை தொடர்ந்து ஓடுகிறார். வாசலுக்கு ஓடின பிறகு வீதியில் இறங்கி நடக்க ஆரம்பித்த அந்த பெண்மணியை பார்த்துவிட்டு, அம்மா உங்க பேர் சொல்லவே இல்லையே, எனது கணவர் கேட்கிறார், உங்க பேர் நீங்க என்னன்னு சொல்லவே இல்லையேன்னு கேட்டவுடனே அந்த பெண்மணி சொல்கிறாளாம், என் பெயர் தர்ம சம்வர்தினி என்று சொல்வார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணி நடக்க ஆரம்பித்து விட்டாள். இந்த மனைவி உள்ள வரா, இந்த மனைவி உள்ள வந்து தியாகராஜ சுவாமிகள் கிட்ட வரா, அம்மா ஒரு பெண்மணி வந்துட்டு போனா, ஒரு சூரணத்தை கொடுத்தா, இந்த சூரணத்தை நீங்க சாப்பிடுங்கோ, உங்களுக்கு இந்த காய்ச்சல் சரியாப்படும் சொன்னா என்று சொல்லிவிட்டு அந்த சூரணத்தை போய் அந்த அடுப்படியிலேருந்து கொண்டு வந்து கொடுக்கிறாளா. அந்த சூரணத்தை தியாகராஜ சுவாமிகளுக்கு கொடுக்கிறார். அந்த சூரணம் உள்ளே போகும்போது சாதாரணமாக ஒரு மருந்து மாத்திரை போன்றவற்றை நாம் சாப்பிடும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கசப்பு உணர்வானது நமக்குள் ஏற்படும். ஒரு மருந்து அப்படின்னாலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சூரணத்தை தியாகராஜ சுவாமிகள் சாப்பிடும்போது ஏதோ ஒரு அமிர்தத்தையே உண்பது போல ஒரு நிலை, ஒரு பரவசம் அவருக்கு ஏற்படுகிறது. இந்த சூரணம் முழுக்க சாப்பிட்டு முடித்த பிறகு அவருக்குள் ஒரு புத்துணர்ச்சி கிடைப்பதாக உணர முடிகிறது. மீண்டும் தியாகராஜ சுவாமிகள் அப்போதுதான் கேட்கிறார் கமலத்திடம், தனது மனைவியிடம், எம்மா யாருன்னு கேட்க சொன்னேனே, பேரை கேட்டுட்டியா, யார் வந்துட்டு போனது, சூரணமெல்லாம் கொடுத்துட்டு போறாளே என்று சொன்னவுடனே கமலம் சொல்கிறாளாம், நான் வாசல் வரைக்கும் தொடர்ந்து போய் அந்த பெண்மணியை தொடர்ந்து போனேன், ஏம்மா நீங்கள் வந்துட்டு போகிறாளே, உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன், அவர் தர்ம சம்பர்தினின்னு சொன்னான்னு சொன்னவுடனே தியாகராஜ சுவாமிகள் விழுக்கென்று எழுந்து உட்காருகிறார். எழுந்து உட்கார்ந்தவுடனே மனைவியை பார்த்து கேட்கிறார், என்ன பேர் சொன்ன, என்ன பேர் சொன்னான்னு நீ சொன்னேன்னு கேட்டவுடனே தர்ம சம்பர்தினின்னு சொன்னான்னு கமலம் மீண்டும் சொன்னவுடனே, அடடா தர்ம சம்பர்தினியே நமது இல்லத்தை நோக்கி வந்திருக்கிறாளா, என்னி உனக்கு யாருன்னு தெரியலையா, தர்ம சம்பர்தினி இதோ ஐயாரப்பன் ஆலயத்தில் இருக்கின்றாளே, அந்த தேவியே நமது இல்லத்தை நோக்கி வந்து எனது காய்ச்சல் குணமாக வேண்டும் என்று ஒரு சூரணத்தை கொடுத்திருக்கிறாளே, உனக்கு புரியவில்லையா என்று கேட்டவுடனே அப்போதுதான் கமலத்திற்கும் புரிகிறது, ஆகா இந்த திருவையாறு என்கின்ற பஞ்சநதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய உமையின் திருநாமம் இந்த பேராச்சே அப்படிங்கிறது அப்பத்தான் தெரிஞ்சு, ஆஹா தர்ம சம்பர்தினியே நமது இல்லத்தை நோக்கி வந்தாளா, அதனால தான் அவன் சொன்னாரா, எனது சகோதரன் ராமுடு சொன்னான், எனது சகோதரன் ராமுடு சொன்னான், தியாகராஜ சுவாமிகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னானே, அந்த ராமுடு என்று அவள் குறிப்பிட்டது சாட்சாத் ராமபிரானையா என்று அப்போதுதான் கமலத்திற்கும் உரைத்தது, தியாகராஜ சுவாமிகளுக்கும் உரைத்தது. சதா ராம நாமத்தை சொல்லிக்கொண்டே நாம் வாழ்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நாம் ஒரு நோயினால் படுத்து விட்டாலோ, ஒரு கவலையினால் துவண்டு விட்டாலோ, எவர் நமக்கு வந்து மருந்து கொடுப்பார், எவர் நமக்கு வந்து ஆறுதல் கொடுப்பார் என்றால், நாம் எந்த தெய்வத்தை வணங்குகிறோமோ, எந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோமோ, அந்த தெய்வமே நாம் இருக்கக்கூடிய இடத்தை தேடி வந்து நமக்கு சகலவிதமான மருந்துகளையும் கொடுக்கும், சகலவிதமான நிவாரணங்களையும் கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒப்பற்ற பிரான் ராமபிரான். இந்த ராம அவதாரத்தில் ராமனோட வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நாம் பார்த்தோம் அப்படின்னா, நாம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய பல முக்கியமான நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துக்கள் இதுவரது வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு தெய்வத்தோட அவதாரத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு தெய்வத்தோட அவதாரத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இந்த கலிகாலத்தில் நமக்கு எது மருந்தாக அமையும் என்றால் பகவானுடைய நாமங்கள் மட்டுமே நமக்கு மருந்தாக அமையும். இறைவனுடைய நாமங்களை நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலே இந்த ஜென்மமானது கிடைத்தேறும். இந்த நாமாக்களை நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த சைவத்திற்கும் வைணவத்திற்கும் எண்ணற்ற அடியார்கள் தோண்டி இந்த பக்தி முறையை பல இடங்களிலும் பரப்பியிருக்கிறார்கள். எப்படி சைவத்தில் 63 சொல்லுவோமோ, இந்த வைணவத்தில் பார்த்தோம் அப்படின்னா 12 ஆழ்வார்கள்னு சொல்லுவோம். இந்த ஆழ்வார்கள் தவிர எண்ணற்ற ஆச்சாரிய புருஷர்கள் அத்தனை பேரும் இந்த லோகம் நன்றாக இருக்க வேண்டும்,
இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் இறைவனோட பரம அனுகிரகம் கிடைக்கணும் என்பதற்காக பல இடங்களுக்கும் அந்த காலத்தில் பயணப்பட்டு இந்த பக்தி முறையை பற்றி சொன்னார்கள். ராமபிரானோட பக்தி நமக்கு அமையணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகளை செய்கிறோம், பிறரை பற்றி நாம் தவறாக எண்ணுகிறோம், நிறைய சருக்கல்கள் நமக்கு ஏற்படுகின்றன. பகவான் யாரை மன்னிப்பார், யாரை ஏற்றுக்கொள்வார் என்றால், எவர் ஒருவர் தான் செய்த தவறுகளை இறைவரிடம் சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டு யாசிக்கிறாரோ, தான் செய்த தவறுகளுக்கு ஒரு பிராயச்சித்தம் தேட வேண்டும் என்று நினைக்கிறாரோ, இவர்களையெல்லாம் பகவான் அன்புடன் அரவணைக்கிறார். நம்ம மனுஷனில் பல பேருக்கு இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஈகோங்கிற ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு குணம் இருக்கு. இதனால நாம ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னா, இந்த தவறை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவம் இன்றில் பலருக்கும் கிடையாது. இறைவன் ஆகப்பட்டவன் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், சகலருக்கும் அருளக்கூடியவன். அவன் யாருக்கு செய்வான் அப்படின்னா, தன்னிலை உணர்ந்து மனிதனாக வாழுகின்ற எவருக்குமே அருள காத்திருக்கக்கூடியதுதான் தெய்வங்கள். நம்ம அத்தனை பேரும் நிறைய தப்பு பண்ணுவோம், ஒரு நாள் வாழ்க்கையில் ஆரம்பித்து எவ்வளவோ தவறுகளை செய்யலாம். இந்த தவறுகளை இறைவனிடம் சொல்லி நாம் மன்னிப்பு கேட்கணும். பகவானே, இன்னைக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், அடுத்து ஒரு முறை இது போன்ற ஒரு தவறுகள் நிகழாதிருக்க நான் முயற்சி செய்கிறேன், நீயும் என்னை காத்து அருளப்பா என்று ராமபிரானிடம் நாம் வேண்ட வேண்டும். ராமபிரான் எப்படி அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பகவானது பாதங்களை நாம் பற்றி கொண்டால், அந்த பகவானை நாம் சரண் புகுந்தால், ராமபிரான் ஆகப்பட்டவன் நிச்சயமாக நம்மை அருள காத்திருக்கிறார். பகவானது அவதாரங்கள் அத்தனையும் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் இதுதான். இந்த ராமரிடம் நாம் சரணாகதி ஆக வேண்டும். எத்தனை பெரிய தவறுகளை செய்துவிட்டாலும் சரி, எத்தனை பெரிய தவறுகளை நாம் இழைத்து விட்டாலும் சரி, ஆஹா நாம் தவறு புரிந்து விட்டோம், நம்மையும் அறியாமல் புரிந்து விட்டோம் என்கின்ற நிலையில் இறைவரிடம் நாம் சரண் புக வேண்டும். இதைத்தான் ஆச்சாரிய புருஷர்கள் அத்தனை பேரும் நமக்கு சொல்லிட்டு இருக்கா. ஆண்டாளெலாம் எப்பேற்பட்ட பக்தி, தமிழில் பக்தி அப்படின்னா, தமிழில் பக்தி செலுத்திய மிக உத்தமமான உயரிய பெண்மணி அப்படின்னா ஆண்டாளை சொல்ல முடியும். இன்றைய தினமும் நமக்கு ஆண்டாள் தரிசனம், பத்மாவதி தாயார் தரிசனம் கிடைச்சிருக்கு. இந்த பத்மாவதி சகல போகங்களையும் சகல செல்வங்களையும் நமக்கு அருளக்கூடியவள், நமக்கு ஞானத்தை நல்ல மொழி ஆர்வத்தை அருளக்கூடியவள் ஆண்டாள். அப்பேற்பட்ட இரு தெய்வங்களோட பிரதான ஒரு சந்நிதியில் இன்றைய தினம் இந்த நல்ல கருத்தை நாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். பக்தி உணர்ச்சியானது நம்மில் அதிகமாக மேலோங்கி இறைவனது பரம கிருபை மட்டுமே கிடைத்து நமது காலத்தை நாம் கடைத்தேற்ற வேண்டும் என்கின்ற சிந்தனை நாம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய நிகழ்வை காணலாம். நன்றி, வணக்கம்.